ஹாய் மக்களே, மறுபடியும் வந்தாச்சு. இன்னைக்கு நாம ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். இது பல நூறு வருஷமா மனுஷங்களை பயமுறுத்தி எக்கச்சக்கமான பேய் கதைகளுக்கும் திகிலுக்கும் காரணமா இருக்கு. எனக்கே ஒரு வாட்டி இப்படி ஒரு அனுபவம் வந்துச்சு, அதுதான் இத பத்தி உங்களுக்கு சொல்ல தோணுச்சு. அன்னைக்கு ரொம்ப வேலை இருந்துச்சு, எனக்கு தேவையெல்லாம் நல்லா தூங்குறது தான். கடைசியா படுக்கைக்கு போனேன். எங்க வீட்ல எல்லாரும் ஏற்கனவே தூங்கிட்டாங்க. நான் போர்வையை இழுத்து போட்டுட்டு அப்படியே தூக்கத்துக்கு போக ஆரம்பிச்சேன். ஆனா தூக்கம் சட்டுன்னு வரல. நான் தூங்க போற மாதிரி இருக்கும்போது ஒரு மாதிரி சில்லுன்னு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. முதல்ல நெஞ்செல்லாம் கனமாகி என்ன அப்படியே பெட்ல அமுக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னால அசையவே முடியலன்னு தெரிஞ்சதும் படபடப்பு அதிகமாச்சு. உடம்பெல்லாம் ஒரே சில்லுனாகிடுச்சு. கை காலெல்லாம் கனமா இருந்துச்சு. ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி என்னை இறுக்கி பிடிச்சிருக்கிற மாதிரி. நான் அசைய முயற்சி செஞ்சேன், முதல்ல மெதுவா, அப்புறம் இன்னும் பலமா. ஆனா என் உடம்ப ஒரு இன்ச்சு கூட அசைக்க முடியல. அப்புறம் அது வந்துச்சு. எந்த உருவமும் இல்லாத கும்மிருட்டான ஒரு நிழல் என் பெட்டு காலில் உருவானுச்சு. அது ராத்திரி இருட்டை விடவும் ரொம்ப கருகருன்னு இருந்துச்சு. ஒரு திடமான ஷேப்ல இல்ல, காத்துல ஒரு மாதிரி குழம்பி போன மாதிரி இருந்துச்சு. ஒரு விதமான டென்ஷனான சக்தியோட அது துடிச்சிச்சு. என் எலும்பெல்லாம் ஊடுருவுற அளவுக்கு ஒரு பயங்கரமான பீதி கிளம்புச்சு. என் ஹார்ட், என் நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்கிச்சு. மூச்சு முற்று அமைதியில ஒரு கிறுக்கு பிடிச்ச ட்ரம் சவுண்டு மாதிரி. நான் கத்த பார்த்தேன், உதவிக்கு கூப்பிட பார்த்தேன், ஆனா குரல அடைச்சுக்கிச்சு. என் சவுண்ட் உள்ளுக்குள்ள எங்கேயோ மாட்டிடுச்சு. அதுக்கு கண்ணே இல்லைனாலும் அது என்னை தான் பாத்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. கடைசியா ஒரு ஆத்திரமான மூச்சு வாங்கிட்டு நான் சட்டென்று எட்டுல எழுந்து உட்கார்ந்தேன். என் உடம்பு சட்டன ஃப்ரீ ஆகிடுச்சு. ரூம் காலியா இருந்துச்சு. காலையில லேசான வெளிச்சத்துல பிரைட்டா இருந்துச்சு. ஆனா அந்த சிலிர்க்க வைக்கும் ஞாபகம் என்னோடய இருந்துச்சு. என் மனசுல ஒரு பேய் ஏதோ கோடு போட்ட மாதிரி. அது நான் ரொம்ப டயர்டா இருந்ததால வந்த ஒரு கெட்ட கனவு மட்டும்தானா? இல்ல, நான் சில பயங்கரமான நிமிஷங்களுக்கு உண்மையிலேயே விளக்க முடியாத எதையாவது தொட்டேனா? நீங்க எல்லாரும் என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு எப்போதாவது இப்படி ஒரு அனுபவம் வந்திருக்கா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தூங்கும்போது அசைய முடியாம போற அந்த ஒரு மாதிரி ஃபீலிங்கையும், அது கூட வர்ற விசித்திரமான சத்தங்களையும் காட்சிகளையும் உலகத்துல பல கலாச்சாரங்கள் எப்படி புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இந்த அனுபவத்துக்கு ஒரு அறிவியல் காரணம் இருந்தாலும் வரலாற்றிலும் உலகத்திலே பல இடங்கள்ல மக்கள் இத அமானுஷ்ய சக்திகளோட தொடர்பு படுத்தியிருக்காங்க. பல கலாச்சாரங்கள்ல ஸ்லீப் பேரலிசிஸ் அடிக்கடி அமானுஷ்ய சக்திகளோட தொடர்பு படுத்தப்படுது. ஐரோப்பாவில் டச்சு நாட்டுப்புற கதைகள் நைட்மேர் பத்தி பேசுது. இது தூங்குறவங்களை மூச்சு திணற செய்யற ஒரு பெண் ஆவி. நைட்மேருங்கிற வார்த்தை இதனாலதான் வந்துச்சு. போலந்து கதைகள்ல ஸ்மோரா பத்தி சொல்லுது. பிரெஞ்சு ஜெர்மன் நாட்டுப்புற கதைகள்ல காசமார் அல்லது ஹெக்சன்ட்ருகன் மாதிரி ஆவிகளை குற்றம் சாட்டுறாங்க. இதுக்கு மந்திரவாதியின் அழுத்தம்னு அர்த்தம். ஆங்கிலம் பேசுறவங்க ஒரு காலத்துல இத ஹேக்ரிடின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு கிழவி ஒருத்தரோட நெஞ்சில உட்கார்ந்திருக்கிறத குறிக்குது. மத்திய கிழக்கில் அரபு மொழி பேசுறவங்க இத அல் ஜாதூம் அல்லது கபூஸ்னு சொல்றாங்க. இது ஜின்களோட தாக்குதலோட தொடர்புடையது. துருக்கியோட கரபாசான் தூங்குறவங்க மேல அழுத்தம் கொடுக்கிற ஒரு இருண்ட சக்தியை குறிக்குது. தெற்காசியாவில் இந்திய மொழிகள்ல தூக்கப்பக்கவாதத்தை பெரும்பாலும் பேய்களோட தொடர்பு படுத்துறாங்க. தமிழ் அமுக்குவான் பேயின் இருக்கு, அதுக்கு கீழே அழுத்தும் பேயின் அர்த்தம். பெங்காலி பேசுறவங்க இத போபான்னு சொல்றாங்க, அதுக்கு பேச முடியாததுன்னு அர்த்தம். ஹிந்தி உருதுல இத பெரும்பாலும் ஆவிகள் அல்லது ஜின்களோட தொடர்பு படுத்துறாங்க. கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் தாய் மக்கள் இதை ஃபியம்னு சொல்றாங்க, இதுக்கு பேய் அழுத்துகிறதுன்னு அர்த்தம். ஜப்பானியர்கள் இதை கணசிபரின்னு சொல்றாங்க, இதுக்கு ஆவிகளால் கட்டப்பட்டவர்னு அர்த்தம். கொரியர்கள் இதை காவி நூலிம்னு சொல்றாங்க, இதுக்கு ஒரு பயங்கர சக்தியால் அழுத்தப்பட்டவர்னு அர்த்தம். வியட்நாமியர்கள் மா டேன்னு சொல்றாங்க, இதுக்கு ஒரு பேயால் பிடிக்கப்பட்டவர்னு அர்த்தம். பிலிப்பைன்ஸ்ல பாங்குங்கோட் இதை பாட்டிப்பட்டோட தொடர்பு படுத்துது. இது தூங்குறவங்கள மூச்சு தின்ற வைக்கும் ஒரு மரத்து ஆவி. மலாய் மற்றும் இந்தோனேஷிய மொழி பேசுறவங்க இதை கேனா தின்டிகின்னு சொல்றாங்க, இதுக்கு கீழே அழுத்தப்பட்டவர்னு அர்த்தம். சோ அது ஒரு பேயோ, ஒரு பிசாசோ, இல்ல ஒரு சயின்ஸ் விஷயமோ, ஸ்லீப் பேரலிசிஸ் உலகத்துல மனு. ஷங்களுக்கு எப்பவுமே ஒரு பயங்கரமான ஆனா சுவாரஸ்யமான விஷயமா இருக்கு. பல நூறு வருஷமா ஸ்லீப் பேரலிசிஸ்க்கு பேய்களையும் பிசாசுகளையும் தான் மக்கள் காரணம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த விசித்திரமான பயங்கரமான அனுபவத்துக்கு பின்ன நாடியிருக்கிற உண்மையான அறிவியலை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த விஷயத்துக்கு பேரு தான் ஸ்லீப் பேரலிசிஸ். ஸ்லீப் பேரலிசிஸ் ஐ புரிஞ்சுக்க முதல்ல நம்ம தூக்கத்தை பத்தி பேசணும். உங்க தூக்கங்கிறது ஒரே ஒரு பெரிய தொடர்ச்சியான தூக்கம் இல்ல, இது பல சுழற்சிகளா பிரிஞ்சிருக்கு. முக்கியமா ரெண்டு வகையானவை, NREM அல்லது கண் அசைவற்ற தூக்கம் மற்றும் REM அல்லது கண் அசைவு தூக்கம். NREM தூக்கத்தின் போது உங்க உடம்பு ரிலாக்ஸ் ஆகும், உங்க ஹார்ட் பீட் குறையும் மற்றும் உங்க மூளையோட ஆக்டிவிட்டி அமைதியாகும். இதுதான் உங்க ஆழ்ந்த நல்ல தூக்கம். ஆனா அப்புறம் நாம REM தூக்கத்துக்கு வரோம். இங்கதான் விஷயங்கள் உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. உங்க மூளை நம்ப முடியாத அளவுக்கு ஆக்டிவ் ஆகும். நீங்க முழிச்சிருக்கும் போது இருக்கிற அளவுக்கு ஆக்டிவ் ஆகும். அப்போதான் நீங்க உங்க தெளிவான கனவுகள்ல பெரும்பாலானவற்றை பார்ப்பீங்க. இப்போ இதுதான் முக்கியமான பாயிண்ட். REM தூக்கத்தின் போது உங்க மூளையில ஒரு சேஃப்டி சிஸ்டம் இயற்கையாகவே இருக்கு. நீங்க
உங்க கனவுகளை நெஜத்துல நடிச்சிடக்கூடாதுன்னு தடுக்க நீங்க தூக்கத்துல உத்துறது இல்ல உங்க படுக்கை அறையில மாரத்தான் ஓடுறதுன்னு கற்பனை செஞ்சு பாருங்க. உங்க மூளை சிக்னல்களை அனுப்பும், அது உங்க விருப்பப்பட்ட தசைகளை தற்காலிகமா அசைக்க முடியாம பண்ணிடும். இந்த தற்காலிக தசை செயலிழப்புக்கு அட்டோனியான பேரு. ரொம்ப புத்திசாலித்தனம் இல்லையா? அப்போ ஸ்லீப் பேரலிசிஸ்னா என்ன? இது ஒரு சிஸ்டம் சிக்கல் மாதிரிதான். நீங்க எழுந்திருக்கும் போது உங்க உணர்வுள்ள மனசு ஆக்டிவா இருக்கும், ஆனா அந்த REM அடோனியா, அதாவது அந்த தசை பக்கவாதம், இன்னும் முழுசா போயிருக்காது. நீங்க முழிச்சிருப்பீங்க, யோசிக்க முடியும், பார்க்க முடியும், ஆனா உங்க உடம்பு இன்னும் தூக்க மோட்லயே இருக்கும். அப்புறம் அந்த பயங்கரமான காட்சிகளா அவையும் இந்த கலவையான நிலையின் ஒரு சுவாரஸ்யமான விளைவுதான். நீங்க முழிச்சிருப்பீங்க, ஆனா ஏதோ வித்தியாசமா இருக்கும். நீங்க அசைய முயற்சி செய்வீங்க, ஒன்னும் நடக்காது. அப்புறம் உங்க பார்வை ஓரத்துல ஒரு நிழல் உருவம் பதுங்கி இருக்கும், ஒரு பயங்கரமான இருப்பு உங்களை சூழ்ந்திருக்கும். இது ஒரு ஊடுருவும் மாயக்காட்சி, கனவு படங்களும் நெஜமும் கலக்கும் நிலையில உங்க மூல பயத்தை புரிஞ்சுக்கிற ஒரு வழி. அப்புறம் ஒரு பாரம் உங்க நெஞ்சில ஒரு பெரிய அழுத்தம், மூச்சு விட கஷ்டமாக்கும், ஏதோ உங்களை அமைக்கி பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும். ஆனா உண்மையில இந்த இன்குபஸ் உணர்வு REM தூக்கத்துல ஆழமில்லாத சுவாசம் மற்ற உங்க உடம்போட எடைய மூளை வெளிச்சக்தியா தப்பா புரிஞ்சுக்கிறதுனால வருது. அப்புறம் திடீர்னு நீங்க மிதக்கிற மாதிரி, விழற மாதிரி, உங்க உடம்ப விட்டு வெளியே போற மாதிரி இருக்கும். இந்த உடல் விட்டு வெளியேறும் அனுபவம் அமானுஷ்யம் இல்ல, ஆனா தூக்கத்துக்கும் விழிப்புணர்வுக்கும் இடையில சிக கிக்கும் போது உங்க மூளை அசைவுகளையும் இடத்த பற்றிய புரிதலையும் ஒத்திசைக்க போராடுறதுனாலதான் இது நடக்குது. தூக்கத்துக்கும் விழிப்புணர்வுக்கும் இடையில சிக்கிக்கிட்டு ஒரு தசை கூட அசைக்க முடியாத அந்த தருணம் நம்ப முடியாத அளவுக்கு நிஜமாகவும் பயங்கரமாகவும் இருக்கும். ஆனா அது எவ்வளவு பயங்கரமா இருந்தாலும் இந்த நிகழ்வு பொதுவா பாதிப்பில்லாதது. இருந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு இந்த அனுபவம் வர வாய்ப்பை அதிகப்படுத்தலாம். யோசிச்சு பாருங்க, ஒழுங்கற்ற தூக்க அட்டவணைகள், அதாவது ஜெட்லேக் அல்லது நைட் ஷிப்ட் வேலை செய்யறதுனால வர்ற மாதிரி உங்க உடம்ப உண்மையிலேயே குழப்பலாம். அப்புறம் நிச்சயமாக வெறும் தூக்கமின்மை, அதாவது கடுமையான தூக்கமின்மை ஒரு பெரிய காரணி. அதிக மன அழுத்தம் மற்றும் பதட்டம் கூட ஒரு பங்கு வகிக்கலாம். உங்க உடம்ப ஓய்வெடுக்க முயற்சி செஞ்சாலும் உங்க மனசு வேகமா ஓட வைக்கும். நீங்க தூங்குற விதம் கூட, அதாவது குப்புறப்படுத்து தூங்கிறது, சில சமயம் இந்த சம்பவங்களுக்கு உங்களை அதிகமா உள்ளாக்கலாம். அப்புறம் சில நேரங்கள்ல இது நார்கோலெப்சி மாதிரியான மத்த தூக்க கோளாறு இதுகளோட கூட தொடர்புபடுத்தப்படலாம், அல்லது இது உங்க குடும்பத்துல பரம்பரையாக வரலாம். அதனால் அடுத்த தடவை உங்களுக்கு ஸ்லீப் பேராலிசிஸ் வரும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, அது பேயும் இல்ல பிசாசும் இல்ல, உங்க அற்புதமான மூளை உங்க கனவு உலகத்துக்கும் முழிப்புக்கும் நடுவுல ஒரு சின்ன டெம்பரரி சிக்கல் வந்திருக்கு, அவ்வளவுதான். இது கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை புரிஞ்சுக்கிட்டா இந்த அனுபவத்தோட மர்மம் விலகி கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கும். உங்களுக்கு ஸ்லீப் பேராலிசிஸ் வந்திருக்கா? உங்க கதைகளை கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னும் இன்ட்ரெஸ்டிங் தகவல்களுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த தடவை சந்திப்போம்.